ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 12/3/2020 இன்றைக்கான குவைத் நாட்டிற்கான செய்திகள். குவைத்தில் தொற்று நோயால் புதிதாக பாதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் ஈரானுக்கு பயணம் செய்தவர் என்றும், மற்ற இருவர் அஜர்பைஜானில் இருந்து திரும்பிய பின்னர் முன்னர் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் தொடர்பு கொண்டுள்ளனர் என்றும் தெரியப்படுத்தினார்கள். மேலும் 3 நபர்கள் சுவாச நோயிலிருந்து வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று சுகாதார அமைச்சர் புதன்கிழமை தெரிவித்தார். மொத்தமாக மீட்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை 5 உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தொற்றுநோய் பரவலை கட்டுப்படுத்த குவைத் அரசாங்கம் புதிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குவைத்தில் 2 பொது விடுமுறை மற்றும் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. முழு விமான சேவையையும் காலவரையின்றி நிறுத்தி வைக்கும்படி முடிவு. அரசு செய்தி தொடர்பாளர் தாரிக் அல் மசாரம் கூறுகையில், பொது விடுமுறைகள் 29 நீடிக்கும் என்றும், இது தனியார் துறைக்கும் பொருந்தும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், விமானங்கள் வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் நிறுத்தப்படும் என்றும், பொது விடுமுறை நாட்களில் உணவகங்கள், வணிக மையங்கள் மற்றும் சுகாதார கிளப்புகள் செயல்படக்கூடாது என்றும் அறிவித்துள்ளார். வியாழக்கிழமை முதல் வங்கிகள் செயல்படாது என்றும், விமான நிலையம் உட்பட அனைத்து வங்கிக் கிளைகளுக்கும் விடுப்பு பொருந்தும் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஏடிஎம்கள் மற்றும் மொபைல் வலைதள பயன்பாடுகள் வழியாக பரிவர்த்தனைகள் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார். குவைத் ஏரியாவில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் திறந்திருக்கும் என்றும், 6 உணவு தானியங்கள் குவைத்தில் இருப்பதாகவும், உணவு தானியங்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் விமானங்கள் எப்போதும் போல் இயங்கும் என்றும், குவைத்தில் உணவு தட்டுப்பாடு இருக்காது என்றும், இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் சில உணவகங்கள் காஃபி ஷாப்களில் ஆர்டர் மூலம் டோர் டெலிவரி செய்யப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். குவைத் அமீர் அவர்கள் குவைத்தில் உள்ளவர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் மிகுந்த பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருப்பதை எண்ணி வருந்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குவைத்தில் அரசாங்க பேருந்துகள் எப்போதும் போல் இயங்கும் எனவும், நெரிசலான இடங்களுக்கு மக்கள் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், நெரிசலான இடங்களுக்கு செல்லும் பொழுது மக்கள் முகமூடி கவசம் அணிய வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறார்கள். குவைத் காவல்துறை புதன்கிழமை என்று ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை தொடங்கியது. இத்திட்டத்தில் தொற்றுநோய் பரவலை முடிவுக்கு கொண்டு வருவதையும், நாட்டின் அதிகாரிகள் சரியான நேரத்தில் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதன் ஊழியர்களிடையே தொற்று பரவாமல் இருக்க பயிற்சி அளித்தல், தொற்றுநோய் சோதனை சாதனைகளை வழங்குதல் ஆகியவையும் அடங்கும். மேலும் ஜிபிஎஸ் சேனலின் தொற்றுநோய் பரவுவதன் விழிப்புணர்வு பதிவு. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் கூறுவது என்னவென்றால், அதாவது அடுத்தவர்கள் மூலமாக அந்த கிருமியானது நமக்குள் வந்தால் அது உடம்பில் 7 மட்டுமே உயிருடன் வாழும் எனவும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் மட்டுமே அக்கிருமியின் தாக்கம் நமது உடம்பில் அதிகமாகும் எனவும், உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள், வயதானவர்கள், சிறு குழந்தைகள் இவர்களையே அதிகம் பாதிக்கும் எனவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் இக்கிருமியானது பொது இடங்களில் நோய்வாய்ப்படுபவர் தும்மும் பொழுது அது 23 வெப்பநிலையில் 12 உயிர் வாழும் எனவும், மற்றவர்களிடமிருந்து அது பரவி நமது உடைகளில் உடமைகளில் பரவி இருந்தால் அது 7 மட்டுமே உயிர் வாழும் எனவும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் நமது உணவு பழக்க வழக்கங்களை அதிகமாக்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட உணவுகளை உண்ண வேண்டும் என்றும் பரிந்துரைக்கின்றார்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.